हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் இது நம்மளுடைய நிஜோஸ் ஹோம் சேனல் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்டா பார்க்கறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஹலோ फ्रेंड्स இன்னைக்கு நம்ம பொட்டேட்டோ கட்லெட் பண்ண போறோம் பொட்டேட்டோ கட்லெட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன பொருளா தேவைன்னு பார்த்தறலாம் ஆயில் தேவையான அளவு ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பிரெட் கிரம்ஸ் மூணு பிரெட் எடுத்து அது கார்னர்லாம் கட் பண்ணிட்டு மிக்ஸில லைட்டா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஆனியன் ஒண்ணே கட் பண்ணி வச்சது மஞ்சள் மிளகாய் தூள் சீரக தூள் கரம் மசாலா தூள் எல்லாமே வந்து 1/2 டீஸ்பூன் தான் உப்பு தேவையான அளவு ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சது கொத்தமல்லி தேவையான அளவு இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம் நான் சொன்ன ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து நல்லா மேஷ் பண்ணிருக்கேன் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் நம்ம மேஷ் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் ஆனியன் சேர்த்துக்கலாம் பிரெட் கிரம்ஸ் 4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் எடுத்து வச்ச மசாலா பொருட்களை ஓனா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கரம் மசாலா தூள் சீரக தூள் மிளகாய் தூள் பச்சை மிளகாய் உப்பு தேவையான அளவு கொத்தமல்லி இப்போ நல்லா mix பண்ணிக்கலாம் இங்க பாருங்க இப்போ நல்லா mix பண்ணியாச்சு இப்போ கட்லெட் ஷேப்க்கு வந்து பண்ணிக்கலாம் இங்க பாருங்க உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ ரவுண்டா பண்ணிக்கலாம் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதே மாதிரி நம்ம mix பண்ணி வச்ச எல்லாத்தையும் வந்து கட்லெட் ஷேப் பண்ணிக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டீஸ்பூன் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதல கொஞ்சம் வாட்டர் சேர்த்து வந்து நல்லா கரைச்சுக்கலாம் நம்ம இங்க பாருங்க கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நம்ம தண்ணில வந்து நல்லா கரைச்சிட்டாச்சு இப்போ நம்ம பண்ணி வச்சிருந்த கட்லெட் ஷேப் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவுல நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம் டிப் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸ்ல வந்து நல்லா கோட் ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க இதே மாதிரி நம்ம எல்லா ஷேப்புக்கும் பண்ணிரலாம் இங்க பாருங்க எல்லா ஷேப்பும் வந்து அதே மாதிரி நம்ம பண்ணி வச்சிட்டோம் இப்போ pan heat பண்ணிக்கலாம் हीट பண்ணிட்டு ஆயில் ஊத்திக்கலாம் pan heat ஆயிடுச்சு இப்போ ஆயில் ஊத்திரலாம் ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு நாம பண்ணி வச்சிருக்கத ஓனா போடலாம் இந்த கட்லெட்ல நீங்க பொட்டேட்டோவோட சேர்த்து கேரட் கேப்சிகம் பீட்ரூட்டும் வந்து நல்லா துருவி போட்டா இன்னும் நல்லா தான் இருக்கும் அது உங்களோட சாய்ஸ் இப்போ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு திருப்பி போட்றலாம் இன்னொரு சைடும் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ ரெண்டு சைடு வந்து நல்லா பொரிஞ்சு வந்திருச்சு இப்போ எடுத்து வச்சுக்கலாம் சுவையான பொட்டேட்டோ கட்லெட் ரெடி ஆயிருச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ